உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் அப்படின்றீங்கள, அதுதான் அதை மாதிரி இருக்கிறவங்க தான் அவர் காப்பாத்துறேன்றார். நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், பணம் அந்தளவு இல்லை, என்ன பண்ணுறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த நிலைமையை என்னால் மாற்ற முடியாதுன்றீங்கள. ஐயோ பாவம்னு எனக்குன்னு இறங்குறதுக்கு யாருமே இல்லைங்க. ஐயோ ரொம்ப பாவம் இவங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் கூட யாருமே இல்லை. ஆனால் தேவன் வராங்க, அவர் எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஐயோ பாவம் அப்படின்னு இயேசு வரார், ரட்சிப்பார், காப்பாற்றுவார். சரிங்களா, என்னுடைய எல்லையை தாண்டவே முடியல, நான் இருக்கிற இடத்த விட்டு நான் ஒரு கொஞ்சம் கூட வெளியில் வரவும் இல்லை. நான் பாவம், நான் ரொம்ப வீக்கு, எனக்கு பணம் இல்லை, இது இல்லை, சுகம் இல்லை அப்படின்றீங்கள. தேவன் நீங்கள் இருக்கிற எல்லையை விட்டு தாண்டி வர்றதுக்கு உதவி செய்கிறாரு. ஐயோ பாவம் என் பிள்ளைங்கன்னு அப்படி வந்து உதவி செய்ய வராது. சரிங்களாங்க, எரிகோ ரோட்டில் இருக்கிற எத்தனை குழி இருக்குன்னு தெரியும், எத்தனை பள்ளம் இருக்குன்னு தெரியும், எத்தனை மேடு இருக்குன்னு தெரியும், பத்தி மேய்க்கு அவ்வளோதான் தெரியும், அவனும் தெரியாது. வேறு எங்கேயும் போக முடியாது, அவன் போகணுன்னா யாரோ ஒரு ஆள் வேணும், ஃப்ரெண்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தினர் எங்கே போனாங்கன்னே தெரில. அவன் செய்யணும்னா அந்த பிச்சை எடுக்க தான் செய்யணும், அந்த இடத்த விட்டு போக முடியல. ஐயோ பாவம் அப்படின்னு அவனுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரலை. எரிகோ ரோடு ஃபுல்லாகவே அவனுக்கு எரிகோ ரோடு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, எத்தனை தடவை நடந்தான்னு தெரில. அந்த ரோடு அவனுக்கு தெரியும், இந்த இடத்துல மேடு இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு. அதாவது அவனை தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியல, காப்பாற்றிக்க முடியவே இல்லைன்னா கண்ணு எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. அவன் வந்து வேறு எதுவுமே செய்ய முடியல. அப்போ வந்து இயேசு வராது, அந்த எரிகோ ரோடு வழியாக இயேசு வராது. நீங்களும் நினைக்கிறீங்களே, நான் வேறு எதுவுமே செய்ய தெரியாது, எந்த தொழிலுக்கும் போக தெரியாது, எந்த வேலைக்கும் போக தெரியாது, நான் என்ன பண்ணுறது, இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்களும் பத்தி மேய் மாதிரி இன்னைக்கு எரிகோ ரோடை சுற்றி 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 கவலைப்படுறீங்களா? தேவன் உங்களை காப்பாற்றுறதுக்காக எரிகோ ரோட்டுக்குள்ளே வராரு, உங்களுடைய பிஸ்னஸ்க்குள்ளே வராரு, உங்கள் தொழிலுக்குள்ளே வராரு, உங்கள் வேலைக்குள்ளே வராரு, உங்கள் குடும்பத்துக்குள்ளே வராரு. ஐயோ நான் இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில் வருது, எனக்கு தப்பிக்க முடியாது, தெரியாது அப்படின்றீங்களா? இயேசு வராரு, வெளியில் வந்துருவீங்க. சரிங்களாங்க, இயேசுடைய சீடர்கள் கூட, இயேசுடைய சீடர்கள் கூட பத்திமேய்கிட்ட அன்பா இல்லை, அகற்றுறாங்க, அமைதியாக இரு, கத்தாத அப்படின்றாங்க. ஏசு கூட இருக்கிறாங்க, அவங்களே ஐயோ இங்கே எங்கள் ஏசு சுகம் கொடுப்பாரு வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போல. அவன் குருடன்னு தெரிஞ்சு கூட அவனுக்கு உதவி செய்ய, ஐயோ பாவம் அப்படின்னு கவலைப்பட்டு நின்னதே இயேசு மட்டும்தான். உங்கள் வாழ்க்கைக்காக, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு இயேசு வந்து உங்களை விடுதலை பண்ணுறதுக்காக வராரு. ஐயோ பாவம் என் பிள்ளைங்கன்னு உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறார். இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் வரீங்க, நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க, அதனால் வெளியில் வரீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பத்திமேயூ அந்த எரிகோ ரோடை தாண்டிட்டான், இயேசுவோடைய பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சரிங்களாங்க, நீங்களும் வெளியில் வந்துருந்தீங்க. பெதெஸ்தா குளத்தில் எத்தனையோ வருஷம் முடக்கப்பட்டு இருந்தான், அவன் வந்து சுகமாகணும்னு அவனுடைய குடும்பத்தில் யாருமே அவனுக்காக கவலைப்படல. அப்படி கவலைப்பட்டிருந்தா ஒரு கொஞ்ச நாளாவது, அவன் ஒரு மாதம் கூட இருந்தாலே அவன் சுகமாகவே வெளில வந்திருப்பான், யாருமே உதவி செய்யலை, அவனுக்கு நண்பர்களும் இல்லை. 38 வருஷமாக அப்படே இடத்துல அப்படே இடத்துல இருந்தான், 38 வருஷமாக அப்படே பெதெஸ்தா குளம் தான், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. அவன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டானான்னு தெரில, ஐயோ பாவம்னு இறக்கம் காட்ட யாருமே இல்லை. ஆனால் இயேசு அவனை தேடி வந்தான், ஐயோ நீ ரொம்ப பாவம், உன் படுக்கையை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டார். எவ்வளோ வருஷம் நீங்கள் ஒரே இடத்துல முடக்கப்பட்டிருக்கீங்களா, இத்தனை வருஷம் இதே இடத்துல நான் இருக்கேன்றீங்களா, தேவன் உங்களை மீட்டு எடுப்பார். சரிங்களாங்க, ஐயோ பாவம் என் பிள்ளைங்க, அவங்க தன்னையே காப்பாற்றிக்க முடியாது,
அவங்களுக்கு இறக்கம் காட்டவும் ஆள் இல்லை, நான் வரேன் அப்படின்னு வராங்க. சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புப்பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாவத்தில் வந்திருக்காங்க சாமி. இறக்கம் காட்டு, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து ஐயோ பாவம், ஏதாவது கொடுக்கலாமே, ஏதாவது செய்யலாமேன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் வந்தாகணுங்க, நீங்கள் தான் இறக்கம் செய்யணும். எளியவர்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஈசி என்ற பெயரிலே கொண்டு துரத்துகிறேன். ஓடிக்கும் உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடுத்து மாற்றிக்கோங்க. சுத்தாவியாக இருந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் இருக்கும், ரட்சிப்பீராக. இயேசுவின் தழும்புகளால் எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சாமி சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே இப்போ, அவங்கெல்லாம் தயவு செய்து வெளியில் வரணும், வீட்டுக்கு போயிடணும், இன்னைக்கு சரி பண்ணணும். ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நன்றி ராஜ். ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேரை கிருக்கி போட்டுடாதீங்க சாமி, நரகத்தில் போட்டுடாதீங்க. அந்த ஒரு நொடிக்காக காத்துட்ருக்கோம், அந்த ரகசிய வருகையின் போது எங்களையும் கூட்டிகிட்டு போயிடுங்க. சுத்தமாக படிச்சுக்கோங்கப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு வச்சு கேள்விக்குதான் நாளைக்கு பார்க்கலாம்.